ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜாக 5 பேர்த்துக்கு மேலே அனுப்புறது எப்படி அப்படிங்கிற ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாங்க அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார்வர்ட் மெசேஜை ஒரே நேரத்தில் பல பேர்த்துக்கு அனுப்புறது எப்படிங்கிறது தான் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா, இதுக்காக நம்ம எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. வாட்ஸ்அப்லேயே அதுக்கு உண்டான ட்ரிக் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்கிற நியூ பாட்காஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லிஸ்ட் வரும். இதில் பார்த்திங்கன்னா 256 பேர் வரைக்கும் நம்ம ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜை அனுப்பிக்கலாம். அதுக்குண்டான லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவோம். எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் அதான், 256 வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 10 பேர்த்து மட்டும் கிளிக் பண்ணி அனுப்பி ஓகே கொடுத்துக்கலாம். ஒரு 12 பேர் செலக்ட் ஆகிருக்குது. ஓகே, அடுத்து நம்ம வெளியே வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு மெசேஜை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் இந்த குட் மார்னிங் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுவோம். ஃபார்வேர்ட் பண்ணி அந்த குரூப்பு இங்கே இருக்குது, இது கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கும். வேணால் இது குரூப் இல்லை, அனுப்பிட்டு நம்ம அந்த இதை டெலிட் பண்ணிக்கலாம். மொத்தமாக யாராருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறது. பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்ல பேர்த்துக்கு இந்த டவுட் இருந்தாங்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.